கமலா பத் அவங்க கேட்டிருக்காங்க, யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் வேல்யூ ப்ரிவென்ஷன், குட் ஃபார் அவர் ஹெல்த். தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ. நாகராஜ் அவங்க வந்து, காய்ச்சல் வந்தால் என்ன செய்வது என்று சொல்லுங்கள். காய்ச்சலுக்கு வந்து நீங்க வந்து நம்ம எங்களோட வீடியோ சேனலுக்குள்ள எப்படி போனோங்கிறது நம்ம யாருமே முதல்ல பழைய பதிவு பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோக்குள்ளே யாகூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு சட்டை போட்டு கரைஞ்சிருவோமோ ஏதோ ஒரு வீடியோ கிளிப்பிங் வரும். அந்த கிளிப்பிங் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு க்ரீன் ஷாட்டில் நான் தலைப்பாக கட்டி பேசிக்கிட்டு இருப்போம், பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் சேனலுக்குள்ளே போயிடும். சேனலில் வந்து ஹோமில் இருக்கும். அந்த ஹோமில் இருந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம். அதில் நிலவேம்பு கஷாயத்தை பற்றி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். நிலவேம்பு கஷாயம் எப்படி குடிக்கணும், எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும், எப்படி எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த நிலவேம்பு கஷாயத்தை பற்றி முழுக்க நீங்கள் பார்த்து நிலவேம்பு கஷாயம் போட்டு அதோட கறிஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லது. அதில் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரிஞ்சீரகம் சேர்ப்பாங்க. ஒரு சில டிசீஸஸ் தான் சேர்ப்பாங்க, எல்லாருக்கும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா கரிஞ்சீரகம் உஷ்ணகாரிங்கிறதுனால அதிகமாக எடுக்க மாட்டாங்க. நீங்கள் நிலவேம்பு கஷாயம் எப்படி சாப்பிடுங்கிறத அந்த விதிமுறையை பார்த்து தெரிஞ்சு பலன் பண்ணுங்க. தமிழ் செல்வி டெய்லி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லேடிஸ் வந்து டெய்லி சாப்பிடாம விட்டு விட்டு சாப்பிடணும், அது ரொம்ப நல்லது. அமுதாகுமாரி பொண்ணையா அவங்க கேட்டிருக்காங்க, கருஞ்சீரகத்துடன் எள்ளு மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி சாப்பிடலாம். சாப்பிடக்கூடாது, ஏன்னா எள்ளு வந்து எப்படின்னா அது கரப்பான பதார்த்தத்தில் இருக்கு. கருஞ்சீரகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்போதுமே உடலை ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது முழுக்க முழுக்க இருந்து. அப்படி இருக்கும்போது எள்ளு கரப்பான பதார்த்தத்தையும் இதையும் நம்ம ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா இதோடைய மருத்துவ குணங்களை வந்து மாறிடும். அதனால நீங்கள் தனி கருஞ்சீரகத்தை சாப்பிடுங்க. உங்களுக்கு எள்ளு தேவைப்படுச்சுன்னா எள்ளு தனியாக சாப்பிடணும். எள்ளு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இளைச்ச உடம்புக்காரன எள்ளை கொடுக்கணும், கொளுத்த உடம்புக்காரனுக்கு கொள்ளு கொடுக்கணும் அப்படிங்கிறது பழமொழியாக இருக்குது. ஆனால் எள்ளு நீங்கள் உடம்பு மெலிஞ்ச தேகமாக இருந்தீங்கன்னா எள்ளு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. குணசீலன் அவங்க கேட்டிருக்காங்க, வெண்படை டிசீஸ் யூஸ் பண்ணலாம். அழகாக பண்ணலாம். அதாவது வெண்படை நோய் அப்படிங்கிறது வந்து அதாவது விட்டிலிட்டி அதோட சேர்ந்ததாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்கும். அது அது போக தோல் நோயாக இருந்தாலும் கேட்கும். அதனால் நீங்கள் வந்து வெண்படை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தோல் நோய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அது வந்து கரிஞ்சீரகம் எடுத்துக்கிடலாம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கரப்பான் பதார்த்தங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது.